ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு மூவி தமிழ்ண்டா. இந்த வீடியோவில் நம்ம டாப் ஃபைவ் டீனேஜ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். டீனேஜ் கிடையாது, அதாவது ஹைஸ்கூல் டீனேஜ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரான டைட்டஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இல்லை அவரோட இன்ஷியலோட சேர்த்து சொல்கிறேன், எஸ் டைட்டஸ்ன்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. மொதல் ரெண்டு வீடியோவில் சாதாரணமாக கமெண்ட் பண்ணார் ஸ்கூல் மூவிஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு, மூணாவது வீடியோவில் எங்கடையா ஸ்கூல் மூவிஸ் வீடியோன்னு சொல்லிட்டு தைரியமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வீடியோ போட்டாச்சு, நல்லா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்ல போகிற அஞ்சு படமே தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. நான் இன்றைக்கி சொல்ல போகிற படங்கள் எல்லாமே நம்ம பார்த்து ரசித்த படங்களில் தான் இருக்கும். எந்த ஒரு புது படத்தையும் நான் ஆட் பண்ணலை. ஸோ மறுபடியும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் மறுபடியும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சு தான் பார்க்க போகிற படம், 2009 ஒரு சைஃபை மூவியான ஸ்கை ரெனர்ஸ். ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ரெண்டு பிரதர்ஸ் இருக்கானுங்க, இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு யூஎஃப்ஓ வந்து கிராஷ் ஆகுது, அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே போய் பார்க்குறாங்க. இதில் தம்பின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்ஓக்குள்ளே போயிட்டு வெளியே வரான். இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது, ரொம்பவே பலசாலியாக மாறிடுறா. அதுக்கப்புறம் சின்னவனாக இருந்தவன் பெரியவனாக வளர ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு நாளும். ஸோ சூப்பர் பவர்ஸ் கிடைச்சதுனால ஸ்கூலுக்கு போய் செம்மையாக கெத்து காமிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு காத்துன்ருக்கு, அது ஒரு ஏலியன் ஷிப்புன்றது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 5/10 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டிஸ்னி எஸ்டி மூவி பிடிக்கணும்னு வச்சுன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்குறது நல்லா தான் இருக்கும். ஸ்கை ரன்னர்ஸ் நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் படிச்சிருக்க படம். 2009 ரொமான்ஸ் காமெடி மூவியான 17 அகைன். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோ பேர் மைக், இவருக்கு ஒரு 37 வயசு ஆகுது. அவர் சின்ன வயசில் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டார், அவர் ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக சுற்றுறது இந்தமாரி சின்ன வயசில் நிறைய ஆசை இருந்திருக்கும், அது எல்லாமே அவருக்கு நடந்திருக்காது. அதனால் ரொம்பவே சோகமாக இருப்பார். திடீர்னு இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த ஆக்சிடென்ட் மூலயமா இவருக்கு 17 வயசு பையனாக மாறிடுறாரு. இதுக்கப்புறம் அவர் 17 வயசு பையனா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஸ்கூலுக்கு போய் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு, ஸோ மறுபடியும் அவரோட பழைய வயசுக்கு வந்தாரா இல்லையான் இந்த படத்தோட முழுக்கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 6.3/10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரொமான்ஸ் காமெடியான மூவி இது, கண்டிப்பாக பார்க்கலன்னா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. 17 அகைன். Hey mom, this is Mark. Wow. You look just like my husband. So weird. He's weird. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்க படம், 2005 ஒரு ஃபேமிலி காமெடி மூவியான ஸ்கை ஐ. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு 90s kids ஃபேவரட்டான மூவின்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோ இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஹீரோவோட பையன். அவரோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோ சார், ஆனால் அவருக்கு எந்த ஒரு சூப்பர் பவருமே இருக்காது. ஸோ அதை வரவேற்கிறதுக்காக ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்து விட்றாங்க. அந்த ஸ்கூல் பேர் ஸ்கை ஐ. அந்த ஸ்கூல் தரையில் இருக்காது, வானத்தில் தான் இருக்கும். நிறைய சூப்பர் ஹீரோட பசங்கள்லாம் அந்த ஸ்கூலில் தான் படிப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்கூல்லேயே ஒரு வில்லன் இருப்பான், அந்த வில்லன் எல்லா சூப்பர் ஹீரோவும் அழிக்கணுன்றதுக்காக ஒரு பிளானை வச்சுருப்பான். நம்ம ஹீரோக்கு பவர் வந்து அந்த பிளானை எப்படி தடுக்கிறாருன்னா இந்த படத்தோட மீதி கதையை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 6.2/10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செம்மையான ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவி, பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பக்கம் போகிற படம், 2007 ஃபேமிலி ஃபேண்டசி மூவினா பிரிட்ஜ் டு டெரபித்யா. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ பேர் ஜெஸ். ஸோ ஒரு சின்ன பையன் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டுருக்கான். அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவனை செம்மையாக கலாய்ப்பாங்க. நம்ம ஹீரோவால் அதை தாங்கிக்கவே முடியாது, பட் இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். அந்த ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணு பேர் லெஸ்லி. அந்த லெஸ்லியும் நம்ம ஜெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்றா போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிடுறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்கலை. நம்ம ஹீரோக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அது என்னன்றதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை எப்படிலாம் மாறிச்சுன்னா இந்த படத்தோட முழுக்கதை. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 7.1/10 கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜ் டு டெரபித்யா. நம்ம லிஸ்ட்டில் 1 மூவியாக 2012 ஒரு ரொமான்ஸ் காமெடி மூவியான பிச் பர்ஃபெக்ட். ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோயின் தான் முக்கியமான கேரக்டரில் இருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பெக்கா. ஸோ இவங்க ஒரு காலேஜ் ஃப்ரெஷர், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜில் நிறைய காம்படிஷன் நடக்குது, ஸோ மியூசிக்கல் காம்படிஷன் சார். அந்த மியூசிக்கல் காம்படிஷனில் நம்ம ஹீரோயின் போய் ஜாயின் பண்ணுறாங்க, பட் ஆனால் அவங்கள சேர்க்க மாட்டுறாங்க, ரிஜெக்ட் பண்ணி விடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு சிங்கிங்கில் ஒரு டேலண்ட் இருக்குது, நல்லா பாட முடியும். ஸோ எப்படியோ ஒரு காம்படிஷனில் ஜாயின் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை நிரூபிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எந்த லெவலுக்கு போனாங்கன்னா இந்த படத்தோட முழுக்கதை. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 7.2/10 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு டெஃபினெட்டாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு செம்மையான காமெடி ரொமான்ஸ் மூவியை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து ரெண்டு பாகம் ரிலீஸ் ஆச்சு, பட் அது இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழ் இல்லை. ஸோ நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்க்கறதுக்கு ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். பிச் பர்ஃபெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்னால் டாப் 5
மிஸ் ஆகும் போல லைக் டிஸ்பிளே பட்டன் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்கள் நண்பன் டாட்டா பாபா. See you.